திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆகஸ்ட்ல கட்சி ஆரம்பிப்பாரு, 8 மாசத்துக்கு முன்னாடி வருவாரு, என்டிஆர் மாதிரி வருவாரு, அவர் வந்து அதிகாரத்தை பிடிப்பாரு அப்படின்ற அளவுக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி பேசினாரு. இப்ப ஆகஸ்ட்ல கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா இவர் வந்து ரஜினிகாந்த், அவங்க வராத ரஜினிக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றது எப்படின்னு எனக்கு புரியல. அதே போல அவங்க கட்டி வச்ச கட்டிடத்துல இவர் வந்து உட்காரப்படுறாரு, தண்டித்து தானே கட்சி ஆரம்பிக்க போறாரு ரஜினிகாந்த், அதற்கான ஸ்ட்ரக்சர் வேணும்ல சார். அத வந்து எப்ப ஒரு 3 மாசத்திலே எல்லாத்தையும் பண்ணிட்டு உடனே ஒரு தேர்தலை சந்திக்கிறது அதெல்லாம் முடியுமா சார், சாத்தியமா சார்? இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்ல சார், ஒரு 3-4 மாசத்திலேயே வந்து அந்த சூட்டோட சூட்டா அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இது சாத்தியம்? தமிழக மக்கள் வந்து அந்த ஒரு நாடகமா ஒரு சினிமா மாதிரி பாத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சீருடை பணியாளர்களை தாக்கப்பட்ட உடனே தமிழ் தேசியவாதிகள் குறிப்பா நாம் தமிழர் கட்சி அவர் விமர்சிக்கிறார் திரு ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல. அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு ரிப்போர்ட்டர் கிட்ட கத்தனார் இல்ல திரு ரஜினிகாந்த், இன்னைக்கு காவல்துறையினரால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது சரி தவறு, அது தப்பான விஷயம் இல்ல சரியான விஷயங்க? திரு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கலாமே. இந்தியா சைனா இதுல வந்து ஸ்டாலின் கருத்து தான் ரஜினிகாந்த் கருத்து, ஸ்டாலின் கேட்கட்டு ரஜினியா கருத்து சொல்லலன்னு மாதிரி கருத்தை வந்து ஸ்டாலின் கேட்கட்டு உடனே ரஜினி பதில் சொல்லுவார். ஸ்டாலின் கேட்டாதான் அப்ப ரஜினிகாந்த் பேசுவாரு, ஸ்டாலினுக்காக தான் ரஜினிகாந்த் அரசியல் பண்றாருன்னு சொல்லுங்க. இந்த டிபேட் இதோட முடிச்சுக்கலாம். மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கிற போது கூட அவர் கூட நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணுது, ஆர்எஸ்எஸ் பண்ணுது, அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிந்து குழு நாளைக்கு வரலாம். ஆதந்தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். இந்த கொரோனா காலம் இது வந்து ஒரு பேரிடர் காலம்னு சொல்ல முடியும். இது தொடர்ந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை நமக்கு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. சென்னை போன்ற நகரங்கள் பெருநகரங்கள் எல்லாம் வந்து 6ஆம் தேதி வரை முழு முடக்கம், நீங்க எல்லாம் முழு முடக்கத்துல இப்ப இருந்துட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் பல அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், தன்னார்வலர்களாகட்டும் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரஜினி மக்கள் மன்றம் கூட வேலை செய்திருக்கிறதாக எல்லாரும் அவர்களுடைய நண்பர்கள் பதிவிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வேலை செய்யறத நாமளும் பதிவிட்டு இருக்கோம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் அப்படின்ற பல கேள்விகளை நானே உங்களோட முன்வைத்தேன். இப்போ என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஆதன் தமிழ் நேயர்கள் பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் சார். நீங்க பேசுனதை வச்சே ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து தொலைபேசி வாயிலாகவும் அது மட்டும் இல்லாம எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவு செய்யறாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆகஸ்ட்ல கட்சி ஆரம்பிப்பாரு, 8 மாசத்துக்கு முன்னாடி வருவாரு, என்டிஆர் மாதிரி வருவாரு, அவர் வந்து அதிகாரத்தை பிடிப்பாரு அப்படின்ற அளவுக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி பேசினாரு. இப்ப ஆகஸ்ட்ல கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா இவர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா, அது ஆகஸ்ட்ல ஆரம்பிப்பாரான்றதை விட கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சார். நிச்சயமா கட்சி ஆரம்பிப்பாரு, ஆரம்பிக்க மாட்டாருன்னு சந்தோஷப்படக்கூடியவங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறது வரை சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுல யாரும் எந்த தடையும் பண்ண முடியாது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறது வரை ரஜினி கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்க லெட் தம் பி ஹாப்பி, அதுல அவங்களோட மகிழ்ச்சியை நாம தடுக்க வேண்டியதில்லை. அந்த டைம் வரும்போது அவங்களுக்கும் உண்மை நிலைமை தெரியும். ஃபோர்ஸ் மஜூரேன்னு சட்டத்துல ஒரு வார்த்தை உண்டு, அதாவது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது இயற்கை பேரிடர் போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை மையமா வச்சு சில முடிவுகள் எடுக்கப்படும். இப்ப இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து கட்சி பதிவு பண்ணதுக்கு சில அப்செக்ஷன் கேட்கணும், இந்த மாதிரிப்பட்ட நடைமுறைகள் இருந்தா கூட அந்த கொரோனா காலகட்டம் என்ற சூழ்நிலையில் ரஜினி கட்சியை பதிவு பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ள வந்து ஒரு சிறப்பு நிகழ்வாக வந்து உடனடியாக கூட ரஜினிக்கு கட்சியை பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சட்டத்துல இடம் இருக்குது. போல்ஸ் மஜூரேங்கிற அந்த சரத்துப்படி சட்டத்துல அது இடம் இருக்குது. சோ கட்சி பதிவு பண்றதுலாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ரஜினி வந்து ஒரு கட்சியை பதிவு பண்ணி கூட வச்சிருக்கலாம், அது யாருக்கு தெரியும்? அதைதான் நான் கேட்க வந்தேன். நீங்களே கூட ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு வார்த்தை தான், அதெல்லாம் நடந்திருக்கலாம், அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட நீங்களே பேசியிருக்கீங்க. நிச்சயமாக இப்ப ரஜினிக்கு என்ன என்ன எது லாபம்னா, தேர்தல் நெருக்கத்துல அவர் வர்றதுதான் அவருக்கு லாபம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்ன சொன்னேன் நினைக்கிறேன், ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல திரு டிடிவி தினகரன் ரெட்டையிலையும் உதயசூரியனையும் முறியடிச்சு முதலிடத்துக்கு வந்து ஒரு 3 நாட்கள்ல தனது ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல ரஜினி பேசும்போது வந்து தன்னோட கட்சி ஆரம்பிப்புங்கிற அந்த இதை சொன்னாப்ல. அப்போ வந்து தினத்தந்தி
டிவி தொலைக்காட்சி பேட்டியில ரங்கராஜ் பாண்டே கிட்ட நடந்த நிகழ்வுல அவரு தேர்தலுக்கு நெருக்கத்துல தான் வருவாரு, என்டிஆர் மாதிரி தான் வருவாருங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். அப்பவும் பாண்டே கேட்டாரு ஏன் அந்த மாதிரிங்கிற மாதிரி கேட்டா, அப்பெல்லாம் சொன்னேன் ஸ்டாலினால வந்து எடப்பாடி அரசை வந்து கவிழ்த்து விட முடியாது, அரசு வந்து தொடரும், ரஜினிக்கும் அது நல்லா தெரியும், இந்த அரசு கண்டினியூ ஆகுங்கிறது ரஜினிக்கும் நல்லா தெரியும், ஆக அந்த தேர்தல் நெருக்கத்துலதான் ரஜினி வருவாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். அப்ப ஸ்டாலினை பற்றி நான் விமர்சனம் பண்ணதுக்கு பாண்டே வந்து அவர் ஒரு நெறியாளருங்க முறையில வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவரை நான் எடுத்தறிஞ்சு விமர்சனம் பண்ணும்போது வந்து அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை பாண்டேக்கு இருந்து, அது எத்தனையோ பேர் வந்து டெபாசிட்ல இருந்து திரும்ப ஜெயிக்கலையா, கருணாநிதி ஜெயிக்கலையா, ஜெயலலிதா ஜெயிக்கலையாங்கிற ஒரு கருத்தை அவரு முன்வைத்தாரு. அது போல ஸ்டாலின் வந்து ஆர்கே நகர்ல டெபாசிட்ல இருந்து மூன்றாவது போனவர் வந்து மக்களவை தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாருங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அவர் வந்து மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணுவாருங்கிற அந்த சூழ்நிலையில கூட ஆர்கே நகர் தோல்வியை டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில ஸ்டாலின் ஈடுபடுவார் என்றாலும் கூட அது முடியாத அளவுக்கு இடைத்தேர்தல்கள்ல வந்து அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாப்புல. ஏற்கனவே வந்து ஸ்டாலின் வந்து மக்கள் ஆதரவை பெற்று தான் முதல்வராக வருவான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பவும் வந்து இன்னும் 10 மாதங்கள் இருக்கும்போது வந்து இந்த அரசுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை. நான் அதற்கு அடுத்த கட்டத்துல இந்த அரசு இன்னா போயிரும், அண்ணா போயிரும், பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் எல்லாமே சசிகலா கையில வந்துடும், எல்லாமே சசிகலா தான்லாம் ஒரு கூட்டம் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் ஒண்ணு நடக்காதுங்க, பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகும் எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன்கள் லெவல்ல தான் போகும், ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா கண்டி பண்ணுவாரு அல்லது தேர்தல் வருங்கிற கருத்தை தான் நான் முன் வச்சேன். அப்படியே பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட அமமுகவும் அதிமுகவும் யார் பெருசா வந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கூட்டணி வச்சுக்குவாங்களே தவிர ஒருத்தர் தலைமையை விட்டுக்கிட்டு இன்னொருத்தர் வந்து இணைய மாட்டாங்கிற கருத்தை தான் திமுக மதிமுக மாதிரி தான் நடக்குங்கிற கருத்தையும் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்டை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு, 2/3 இருந்தாதான் ஒரு சட்டமன்ற கட்சி தலைவரை மாற்ற முடியும், அந்த 2/3 யாருக்கிட்டையுமே இல்லை. ஸோ எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிறத ஆணித்தரமா நான் சொன்னது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப எடப்பாடி கவர்மெண்ட் வந்து நீ கண்ணி ஆயிட்டு இருக்குது, இந்த கொரோனா பீரியட்லயும் சுமூத்தா கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டியில எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குது. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்துல வரணும்னு ரஜினி திட்டமிட்டு இருந்தது உண்மை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சோமசுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை கோயில், அருணாச்சலர் கோயில், இங்கெல்லாம் போயிட்டு வந்து இவர்கள் ஆசி பெற்று தன்னோட கட்சி பேரை வந்து அறிவிக்கணும்னு ரஜினி திட்டமிட்டு இருந்தது உண்மை. இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து கடவுளின் ஆசியோட அதை செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தாரு. கொரோனா வந்ததோட விளைவாக வந்து ஒரு 3-4 மாசம் அது தள்ளி போயிட்டு இந்த கொரோனாவோட பாதிப்பு எப்படி இருக்குமோ அதை மையமா வச்சுதான் ரஜினியோட என்ட்ரி இருக்கும். ஒரு விஷயம் வந்து ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன், தேர்தல் நெருக்கத்துல ரஜினி வர்றதுங்கிற அந்த இதுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு சாதகமான சூழ்நிலை ரஜினிக்கு உருவாயிருக்குன்னு சொல்லலாம். எஸ், ஆகஸ்ட்ல வந்து நீங்க சொல்ற அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய கட்சி பெயரை அறிவிக்கலான்னு திரு ரஜினிகாந்த் இருந்ததா நீங்க சொல்றீங்க. கொரோனா காலம் என்பதா முடியாம போயிடுச்சு, எல்லாமே முடங்கி போயிருக்கு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ப்ராசஸ், இந்த கொரோனா காலம் எப்ப முடிய போகுதுன்னு தெரியல, முதல்வர் அவர்களே வந்து கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு, அப்படி பதிவு பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஜனவரி வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வருடம் முழுவதுமே கொரோனா கால பேரிடலாம் நம்ம மாட்டிக்கிறோம்னு வச்சுக்கணும். ஜனவரிக்கு பிறகு தேர்தல் நமக்கு மே மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மாதத்துல ஒரு கட்சி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்சி பெயர் அறிவிக்கணும், கட்சி கொடியை அறிவிக்கணும், தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணணும், அதே போல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், ஒரு கட்சி அலுவலகம் வேணும், இதையெல்லாம் வந்து அதையெல்லாம் எப்படி தயார்படுத்திட்டு தேர்தலுக்கு சந்திக்க போறாரு ரஜினிகாந்த், அதற்கெல்லாம் தயாரா இருக்காரா? அது ஒரு பெரிய வேலை இல்ல, பெரிய நெட்வொர்க் இல்ல. நிச்சயமா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல மாதேஷ். இன்னைக்கு வந்து தங்களை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிட்டு வந்து சட்டமன்ற தேர்தலில் முன்னிறுத்தக்கூடிய 3 சக்திகள், சுமார் 5% வாக்கு வங்கி உள்ள 3 சக்திகள் வந்து ரஜினிகாந்த் தரப்பு கிட்ட வந்து டச்சில் தான் இருக்கிறாங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே களத்தில் இருக்கிறோம், அதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இல்லை, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இல்லை, நாளைக்கு ரஜினிகாந்த் வரும்போது நாம பேசிக்கலாம், ரஜினிகாந்த் நாங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தலைவரா கொடுத்து வின் வின் சிச்சுவேஷன் வர்ற மாதிரி நீங்க எங்களுக்கு சீட்டுகளை ஒதுக்கி தரணுங்கிற ஒரு இதை வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த இதுவும் இல்ல, உறுதியா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து அந்த அடிப்படையில தான் பல நகர்வுகள் நடக்குது. ஆனா அவங்க வந்து ரஜினி வருவதற்கு முன்னாடி அரசியல்வாதிகளான அவங்க வந்து தங்களை வந்து செகண்டரி போல்ஸ் ஆட்டு காட்டுறதுக்கு அவங்க விரும்பல. ரஜினி வர்றது வர தங்கள் நாங்கள் வந்து பிரைமரி போல்ஸ் ஆட்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு தான் அந்த 3 சக்திகளும் வந்து நாங்க செல்வோங்கிறத சொல்லியிருக்காப்புல.
அதுல வந்து எனக்கே தெரியும் நீங்க சொல்றவங்க எல்லாம் யாருன்னு என்னால கூட சிலர யூகிக்க முடியுது அவங்க எல்லாம் நீண்ட காலமா அரசியல் இருக்கக்கூடியவங்க அவங்க வராத ரஜினிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது எப்படின்னு எனக்கு புரியல அதே போல அவங்க கட்டி வச்ச கட்டிடத்துல இவர் வந்து உட்கார போறாரு தனித்து தான கட்சி ஆரம்பிக்க போறாரு ரஜினிகாந்த் அதற்கான ஸ்ட்ரக்சர் வேணும்ல சார் அத வந்து எப்ப ஒரு மூணு மாசத்திலே எல்லாத்தையும் பண்ணிட்டு உடனே ஒரு தேர்தலை சந்திக்கிறது அதெல்லாம் முடியுமா சார் சாத்தியமா சார் இது என்ன சுயேட்சை வேட்பாளரா என்ன நிச்சயமா வந்து தேர்தல் நெருக்கத்துல ரஜினி சென்றிக்க எலெக்ஷனா வர்றதுதான் ரஜினிக்கு சாத்தியம் நீங்க சொல்ற மாதிரி ரஜினி எதிர்ப்பாளர்கள் சொல்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரஜினி வர்றது ரஜினிக்கு நஷ்டம் உண்மையிலே ரஜினி வெற்றி பெறணும்னு மனதார உளமாற நினைக்க கூடியவேனா நான் அன்னைக்கே சொன்னேன் தேர்தல் நெருக்கத்துல ரஜினி வர்றதுதான் நல்லதுன்னு சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் தேர்தல் நெருக்கத்துல ரஜினி வர்றதுதான் நல்லது அது 8 மாசங்கிறது 4 மாசமா இருந்தாலும் நல்லதுதான் நீங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் திறனாய்வாளர் ஒரு பெரிய கட்சியில இருந்துட்டு வந்தவரு நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ளவர் இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்ல சார் ஒரு 3-4 மாசத்துலயே வந்து அந்த ஷூட்டோட ஷூட்டா அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இது சாத்தியம் தமிழக மக்கள் வந்து அந்த ஒரு ஒரு நாடகமா ஒரு ஒரு சினிமா மாதிரி பாத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி சீயிங் இஸ் பிலீவிங் நான் உறுதியா நம்புறேன் என்னோட கணிப்புகள் வந்து 10-8 கரெக்டா இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லாரும் சொல்லும் போது நான் இந்தியாவில வந்து இந்துக்களுக்கு ஒரு தலைவர் பிறந்துட்டார் மோடி மிகப்பெரிய வெற்றியை பெறுவாருங்கிறத நான் சொன்னேன் இங்க தூத்துக்குள்ள வெற்றி பெறவங்க கனிமொழி ஆனா அவங்க மத்திய அமைச்சரா வர முடியாது காரணம் வந்து மோடி தான் அங்க ஆட்சி அமைப்பாரு தனி மெஜாரிட்டி வருங்கிறதெல்லாம் என்னால கணிக்க முடிஞ்சது உங்களுக்கே அது தெரியும் அதே போல வந்து தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தலைமையிலான அணி வந்து 50% மேல வாக்களை பெற்று வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்களா எனக்கு தெரியும் ஆனா மக்கள் மூடு என்ன மக்கள் எந்த அடிப்படையில ஓட்டு போடுறாங்க ரஜினிகாந்துக்கு வீச்சு என்ன பாப்புலாரிட்டி என்ன ரஜினிகாந்துக்கு சமூக வலைத்தளங்கள்ல ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் என்ன எந்த பதவியும் பணத்தையும் எதிர்பார்க்காம ரஜினி முதலமைச்சரா வரணும்னு துடிக்கக்கூடிய மக்கள் சக்தி எவ்வளவு பெருசு இதெல்லாம் நான் தெரிஞ்ச அடிப்படையில தான் நான் ரஜினிக்காக இதை சொல்றேன் இன்னும் சொல்ல போனா அந்த ரஜினி சென்ட்ரிக்குன்னு நான் சொல்றதுல வந்து மிக 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 நுணுக்கமான அர்த்தம் இருக்குது திண்டுக்கல் எலெக்ஷன் எம்ஜிஆர் சென்ட்ரிக் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் 55% வந்தாரு எம்ஜிஆர் கணக்கு கேட்டதும் எம்ஜிஆர் திமுக விட்டு நீக்கப்பட்டது தான் அங்க இஷ்யூ அதுல வந்து 55% எடுத்த எம்ஜிஆர் வந்து கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல வெறும் 500 ஓட்டுல தான் வந்து கோவை மேற்குல ஜெயித்தாரு கோவை பாராளுமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற தொகுதியில குறைவான வாக்குகளை பெற்ற எம்ஜிஆர் திருப்பூர்ல கம்யூனிஸ்டுகள் ஆதரவுல பெற்ற ஒரு கொஞ்சம் கணிசமான சில 1000 ஓட்டுகள் வாக்குல தான் அவங்க அணியே வந்து வெற்றி பெற்றது காரணம் வந்து கோயம்புத்தூர்ல இஷ்யூ வந்து மாறிட்டு அதே மாதிரி 77 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் எமர்ஜென்சி ஆதரிச்சதும் கருணாநிதி எமர்ஜென்சியை எதிர்த்ததும் எல்லாம் இஷ்யூவாட் ஆயிட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு கோளையாட்டும் கருணாநிதி ஒரு ஹீரோவாட்டும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா அன்னைக்கெல்லாம் கூட வந்து இந்திரா காந்தி வந்து பிப்ரவரியில தோத்தம் பிறகு களத்துக்குள்ள வராம முடங்கிட்டாங்க அவங்க மட்டும் தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா பொலிட்டிக்கல் இஷ்யூவே வேற மாதிரி போயிருக்கும் எமர்ஜென்சி இங்க சரியா தப்பாங்கிறதுல கருணாநிதியா மூப்பனார் இந்திரா காந்தி காங்கிரஸாங்கிறது பெரிய அளவில் போயிருக்கும் எம்ஜிஆருக்கு வந்து இந்த 30.3%ங்கிறதையும் வந்து கீழே போயிருக்கிறோம் ஆனா எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே அவர் தான் தமிழகங்கிற ஒரு இமேஜ் வளையத்துல இருந்தனாலையும் வேற இஷ்யூஸ் இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி சரியா தப்பாங்கிற இஷ்யூவை கொண்டு வராத சூழ்நிலையிலும் எம்ஜிஆர் வந்து தப்பிச்சோம் பிழைச்சோம்னு 4 முறை போட்டிங்கிறனால ஆட்சியை பிடிச்சாரு 3 முறை போட்டின்னா அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கவே முடியாது அது யூகம் இல்ல அது புள்ளி ஓரம் கரெக்டா இருக்கு 30.3% ஓட்டு எடுத்து 3 முறை போட்டியில எந்த கும்பலும் ஆட்சியை பிடிக்க முடியாது 3 முறை போட்டியில ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு 35% to 40% ஓட்டு இருந்தாதான் முடியும் எம்ஜிஆர் எடுத்த ஓட்டுல 3 முறை போட்டியில யாருமே ஆட்சியை பிடிக்க முடியாது இதைத்தான் நான் ஆணித்தரமான புள்ளி வரத்தோட சொல்றேன் சில எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து என் மேல கோவப்படுறாங்க நான் ஒண்ணும் பொய்ய சொல்லலையே உண்மையதானே சொல்றேன் நீங்க கணக்கு கொடுங்க 30.3% 3 முறை போட்டியில ஆட்சியை பிடிச்சிட முடியும்னா அது யாரால முடியும் யாராலையும் முடியாது இதுக்கு எதுக்காக சொல்றோம்னா திண்டுக்கல் எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் இன்னும் சொல்ல போனா இந்திரா காந்தி களத்துக்குள்ள வந்திருப்பாங்கன்னா அது எமர்ஜென்சி சரியா தப்பான்னு இந்திரா காந்தி வர்சஸ் கருணாநிதினு அந்த இஷ்யூ அந்த மாதிரியே போயிருக்கும் ஏற்கனவே கூட கருணாநிதி வந்து எமர்ஜென்சியில ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது எமர்ஜென்சி எழுத்து நின்னவர் இன்னைக்கு கூட நிர்மலா சீதாராமன் வந்து தமிழக பாஜகவினர் சொல்ற கருத்துக்கு மாறாக எமர்ஜென்சி எழுத்தனால்தான் கருணா ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுன்னு திமுக பெரிய சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அன்னைக்கு இதே சர்டிபிகேட்டை பாரா குமரி ஆனந்தன் போன்றவங்க எல்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் ஆக அன்னைக்குள்ள இஷ்யூ மாறினால எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் உள்ள வித்தியாசம் 5% தான் எஸ் இந்த புறம் நீங்க திருநாவுக்கரசர் பேசினதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே நேத்திக்கு சொல்றாரு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எந்த விரிசலும் இல்லைன்றாரு நீங்க ரஜினியை ஒட்டி பேசும்போதெல்லாம் திருநாவுக்கரசரை பேசுவீங்க நிர்மலா சீதாராமன் சொன்னதை மட்டும் நீங்க பேசுறீங்களே தவிர திருநாவுக்கரசர் இந்த விஷயத்த சொல்றாரு அதையும் நீங்க பேசுனீங்கன்னா சரியா இருக்கும் சார் அண்ணன் திருநாவுக்கரசர் மிக தேர்ந்த அரசியல்வாதி இன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஒரு அரசியல் சக்தியா பொதுச் செயலாளரா வர்றதுக்கு காரணம் அண்ணன் திருநாவுக்கரசர் தான் வெரி பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன் அன்னைக்கு நெடுஞ்செழியன் போன்றவங்க எல்லாம் வந்து ஏன்பா நீ பொதுச் செயலாளரா வந்தா என்னன்னு கேட்கும் போது
அவர் பிராக்டிக்கலா சொன்னது, எங்க நான் பொதுச்செயலாளரா வந்தா யாருங்க ஒத்துக்குவா, ஜெயலலிதா வந்தாதான் க்ரௌட் புல்லர். இப்ப நான் கூட சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, ரஜினிகாந்த் உங்களை முன்னிறுத்து வரான்னு கேட்கும்போது எங்க நாயக்கர் கூட்டணி நாயுடு புள்ளமாறு மரவர்கள் நாம்னா எப்படிங்க ஓட்டு போடுவோம், எழுத்துருவாங்க தமிழ்நாட்டோட சமூக சூழல் அதுன்னு பிராக்டிக்கலா நான் சொன்னேன் பாத்தீங்களா. அதே மாதிரி அதுக்கு எனக்கே எப்படி பிராக்டிக்கலா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாட்டே திருநாகரசு சொல்லலாம். அவர் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதி, அவரோட அரசியல் திறமையில தான் வந்து காங்கிரஸை வந்து 10 MP சீட்டு பெற்று அதுல 9 வெற்றி பெற்றிருக்காங்க. திருச்சியில மிகப்பெரிய வெற்றியை பணம் ஒரு காசு கொடுக்காம பெற்றவர். சிறரங்கத்துல வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தி பிராமண சமுதாயத்திலே அதிக வாக்குகள் எல்லாம் பெற்றவர். அரசியல் நுணுக்கங்கள் நன்கு தெரிஞ்சவர். இன்னும் சொல்ல போனா 77 வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல காங்கிரஸுக்கு தான் செல்வாக்கு. காங்கிரஸ் செல்வாக்கு இன்னைக்கு மறைக்கப்படுது. காரணம் இன்னைக்கு அவங்க மோசமா இருந்தனால காலம். 5 சீட்டு காங்கிரஸ் தான் ஜெயித்து இவர் தன்னோட குடும்ப செல்வாக்குல அவர் வந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி தொகுதியில ஜெயித்தாரு. வீரப்பனுக்கு எதிராக அரசியல் பண்ணாரு. அவர் இன்னைக்கு அரசியல் காய் நகர்த்தினாருன்னா சரியாதான் காய் நகர்த்துறாரு. திமுக இளைஞர் அணியில ஸ்டாலின் இருக்கும்போது திருநாகரஸ் வந்து அதிமுக இளைஞர் அணியில இருந்தவர். அவரு வந்து பெரிய உயரத்துல இருந்தவர். தன்னோட சக்தியெல்லாம் ஜெயலலிதாட்ட கொடுத்துக்கிட்டு அவர் பலகீனப்பட்டு போனது வந்து வரலாறு தான் நம்ம அதை. ஆக வந்து அன்னைக்கு அவரு அந்த முடிவு எடுத்தாரு. இவர் தன்னை கவுத்துருவாங்கிற பயத்துலதான் ஜெயலலிதா வந்து ஒவ்வொரு அசைவிலையும் வந்து இவரை கண்டு ஜெயலலிதா பயந்துட்டு இருந்தாங்க. நீங்க இவரு புதுக்கோட்டையில மிக கணிசமான வாக்குகளை பெறும்போது ஜெயலலிதா ராமராஜனுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. இவரை சினப்பண்ணுங்கிறதுக்காக பண்ணாப்புல அவரு வந்து எல்லா நுணுக்கங்களும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி. இந்திய சூழ்நிலையில இந்த கருத்தை சொல்றதுதான் கரெக்ட்னு அவரு சொல்றாரு. இன்னைக்கு இந்த கருத்தை வந்து கரெக்டா சொல்றாரு. காரணம் அகில இந்திய காங்கிரசுக்கு வந்து திமுக மிகுந்த தேவையா இருக்குது. 24 MP சீட்டு இருக்கக்கூடிய திமுக வந்து சோனியா கிட்ட சிஏல கோர் போட்டிஸ் பண்ணி சிதம்பரத்தையே ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கின ஒரு சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு எதிரான கருத்தெல்லாம் இப்ப வந்து தேவையில்லாம திருநாகரசு சொல்ல மாட்டாரு. அதே வேளையில திருநாகரசு வந்து சொந்த பலமுள்ள ஒரு தலைவர், அதை தமிழக அரசியல நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாரு. அது இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு சொல்றாருன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவர் சொல்றாரு. பொறுத்திருந்து பாருங்க, திருநாவுக்கரசுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி தமிழக அரசியல இருக்க போகுதுங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இல்ல, திருநாவுக்கரசு அவர்கள் வந்து ரஜினிகாந்த் வரணும்னு ஆசைப்படக்கூடியவர், அவருடைய நெருங்கிய நண்பர். அதனால வந்து இப்ப திமுகவோட அவர் நெருங்கி போறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு சமிக்கை கிடைச்சிருக்குது. ரஜினிகாந்த் வரமாட்டார் போல, இனி நமக்கு வந்து வலுவான ஆதாரம் வலுவான கூட்டணி திமுக தான் ஒரு முடிவுக்காக இப்படி பேசுறாரோ அப்படின்ற மாதிரி எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிகிறது சார். இல்ல இல்ல, அவர் MP இருக்கிறாரு. திமுக வச்சு இப்போ அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியது இல்ல. ஒரு மத சார்பற்ற ஒரு கூட்டணியில ஸ்டாலின் வந்து உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்து கொண்டு போகும்போது அதை தேவையில்லாம சப்படைட் பண்ணக்கூடிய வேலையை திருநாவுக்கரசு செய்ய மாட்டாரு. திமுக தரப்புல முத கல்ல தூக்கி வீசும் போது அவர் அடுத்தால திரும்பாத ஆரம்பிப்பாருன்னு தான் நான் கருதுறேன். இப்போ அவர் வந்து ரஜினிகாந்தை பொறுத்த அளவுல மிகவும் ரஜினிகாந்துக்கு நெருக்கமானவர். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதாவுக்கு வந்து கைகாலா இருந்தது திருநாவுக்கரசு தான். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு அரசியலை விட்டு ஓடகுதான் நின்னாங்க. நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு ஓடகு நின்னாங்க. அந்த காலகட்டத்துல வந்து MGR இளைஞர் அணி, MAT அரசு, பாபுஜி கௌதம், நாகராஜி, எட்வர்ட் தன்ராஜி, இந்த ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து திருநாகரசு கிட்ட இருந்தது. அந்த இளைஞர் அணி நெட்வொர்க்கை வச்சுதான் ஜெயலலிதாவை தூக்கி பிடிச்சாங்களே தவிர, ஜெயலலிதாவுக்குள்ள அன்னைக்குடைய அடிப்படை பலம் வந்து அரசு பதவியில இல்லாதவர், க்ரௌட் புல்லரு, காஸ்ட் நியூட்ரலுங்கிறது மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு பெரிய பலம். MGRக்கு கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்தாரு, க்ரௌட் புல்லராக இருந்தாருங்கிறதெல்லாம் பலமே தவிர அவருக்குன்னு ஆள் பலம் வந்து பெரிய அளவுல கிடையாது. வீரப்பருக்கு எதிரான ஒரு சக்தியாட்டு அண்ணன் பன்ருட்டியார், அண்ணன் திருநாவுக்கரசு, இவரு சாதா செழியனுக்கு அண்ணன் நெடுஞ்செழியன், அரங்கநாயகம் போன்றவங்கள்லாம் வந்து ஒரு முடிவெடுத்து அதுல மேன் பவர் வந்து திருநாவுக்கரசு கிட்ட இருந்தது. அதுலதான் வந்து ஜெயலலிதாவே ஒரு தலைவரா வந்தாங்க. அதே மாதிரி நீங்க என்னன்னா, ரஜினிகாந்துக்கு இப்ப மேன் பவர் இல்ல, ஆர்கனைசேஷன் இல்லைங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்து கைகூடி தெளிவா வரும். என்னுடைய கேள்வி, கலா அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணணும், மக்களோடு நெருங்கி பழகணும், மக்களின் நாடியை பிடித்து அரசியல் பண்ணிய தலைவர்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம். MGR வந்து மருத்துவமனையில படுத்துக்கிட்டே வெற்றி பெற்ற காலங்கள்லாம் உண்டு, நான் சொல்றேன், அதையும் அதெல்லாம் பார்த்திருக்கோம், அது வரலாறு. ஆனா என்னுடைய கேள்வி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் களத்துல இறங்கி என்ன மாதிரி வேலைகள் செய்தார் அப்படின்னு நான் நீண்ட காலமா உங்ககிட்ட நான் அந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன். இப்ப இந்த சாத்தான்குளம் இஷ்யூக்கே வரேன் சார். ஒரு பிரச்சனை,
இங்க இருந்து இ பாஸ் எல்லாம் போயிட்டார் உதயநிதினு கூட விமர்சனம் ஆகுது, பிரச்சனை ஆகுது. அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது, அதுக்கு உதயநிதி பதில் சொல்றாரு. ஏன் நான் இதை கொண்டு வரேன்னா, இந்த இடத்துல ஒரு கருத்தை கூட திரு ரஜினிகாந்த் தெரிவிக்கவில்லையே அப்படின்ற கோபம் ஆக்ரோஷம் சமூக வலைதளங்கள நல்ல இயல்பா வந்து இந்த சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரு, புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் சொன்னாரு. ஆனா ஒரு விஷயம் கூட சாத்தான் குளம் சம்பவத்தை பத்தி ரஜினிகாந்த் பேசலையே அப்படின்னாங்க. ஏன் ரஜினிகாந்த் பேசலன்னு கேக்குறாங்கன்னா, அதாவது சீருடை பணியாளர்களை அடிக்கிறது தப்புங்க, இது தப்பு, அடுத்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு ஏர்போர்ட்ல கத்தினவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதே காவல்துறையினரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காவல்துறைக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற சம்பவத்துக்கு ரஜினிகாந்த் எங்க பேசினாரு, எப்படி பேசினாரு அப்படின்றது ஒரு பதிவு, ஒரு ட்விட்டர் பதிவு கூட வரல. ஆனா ஊடகத்துக்கு எப்படி வருது, திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் சொல்லி வருது. கராத்தே தியாகராஜன் சொல்றாரு அந்த வீட்டுக்கு அவர் ஆறுதல் கூறினார்னு. ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கலாம்ல? என்ன பொறுத்தவரை நான் தெளிவா சொல்றேன், தேர்தல் நேரத்துல எப்படி அணி அமையுது, எந்தெந்த கட்சிகள் யார் கூட இருக்கிறாங்க, என்னென்ன விஷயம் யார் யார் சொல்றாங்க, யார் தங்களை எந்த அளவுக்கு பெருசா முன்னிறுத்துறாங்க, யார் வந்து மன வலிமையோட களத்துல நிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த சூழ்நிலையில தான் வந்து ஒரு தேர்தல் முடிவுகளும் அரசியலும் முடிவு செய்யப்படுமே தவிர, அதற்கு முந்தைய காலகட்டத்தில் உள்ள பல நிகழ்வுகளுக்கு வந்து பெரிய வேல்யூ வந்து தமிழக அரசியல இருந்ததே இல்லை. யூஆப்தி எலெக்ஷன்ல என்னங்கிறது தான் 67 சரி 96 சரி தமிழக அரசியல்ல வந்து நடந்திருக்குது. அந்த யூஆப்தி எலெக்ஷனுங்கிறது களம் வந்து ரஜினிக்கு மிக சாதகமாக அமையும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, ரஜினி வந்து ஸ்டாலின் என்டூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவன் பொலிட்டிக்ஸ், ஸ்டாலின் என்ன மூவ் பண்றாரு, ஸ்டாலின் என்ன கூட்டணி அமைக்கிறாரு, ஸ்டாலின் கூட யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, ஸ்டாலினுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, ஸ்டாலின் என்ன இஷ்யூ எடுக்கிறாருன்னு அந்த ஸ்டாலினுக்கு இன்னைக்கு வெற்றி பெற்று நிற்கக்கூடிய ஸ்டாலின், நிச்சயமா காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தமிழக அரசியல் இருந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்க இடத்துல அந்த புள்ளியில தான் தமிழக அரசு இயங்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு அடுத்தால தூரத்துலதான் ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாளரா வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்கிறதும் மறுக்க முடியாது. ஆக 53% வாக்கெடுத்த திமுக அணிக்கு யார் யார் வாக்கு போட்டாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வாக்கு போட்டிருக்காங்க, அந்த வாக்குகளை எப்படி உடைக்கிறது, தலித்துகள் வந்து வட மாவட்டங்கள்ல திருமாவளவனுக்கு சமூகத்தை சேர்ந்தவங்க 80% போட்டிருக்காங்க, அருந்ததியார் சபாநாயகர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து 70% மேற்கில் போட்டிருக்காங்க, தேவேந்திர மக்கள் வந்து 50% மேல போட்டிருக்காங்க. யார் யார் எப்படி என்ன அணுகுமுறையில எதற்காக இப்படி ஸ்டாலின் பின்னாடி போய் திரண்டிருக்கிறாங்க, நாம் தமிழர் சீமான் வந்து இங்க தமிழன் தான் ஆட்சி அமைக்கணும், தமிழர் அல்லாத முதல்வராக கூடாதுன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்து பிற மொழியாளருக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை நாம் தமிழர் சீமான் வந்து திருமலை நாயக்கர் மகால் தமிழர்களின் அவமான சின்னம்லாம் இடிக்கணும் எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல்ல பிற மொழியாளர்கள் அப்படியே ஸ்டாலின் பின்னாடி போய் திரண்டிருக்காங்க. ஆக அந்த பிற மொழியாளர்கள் 25% தமிழற்றக்கூடிய தலித் மக்களில் மிக பெரும்பான்மையினர், 13% இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களின் மிக பெரும்பான்மையர்கள் ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துல இன்னைக்கு தமிழகத்துல தூக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த வாக்குகளை ஸ்டாலின் இருந்து எப்படி முறியடிக்கிறது, ஸ்டாலின் எப்படி மூவ் பண்றாரு, அதை எப்படி முறியடிக்குங்கதான் ரஜினிகாந்துக்கு வியூகங்கள் தெளிவா தெரிஞ்சிருக்குது. அதுல வந்து ரஜினி வருவார், நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி. இல்ல, ஏன் கேட்ட கேள்வி அரசியல் ஃபார்முலா நீங்க சொன்னதே, அதாவது ஒவ்வொரு இந்த இந்த விஷயம் எல்லாம் இதெல்லாம் எடுபடாதுங்க, இதெல்லாம் பேசுறதுனால ஒரு யூஸ் இல்லைங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில நீங்க முடிச்சிருக்கலாம் எனக்கு தெரியும். ஆனா நான் கேட்கக்கூடியது, சீருடை பணியாளர்களை தாக்கப்பட்ட உடனே தமிழ் தேசியவாதிகள் குறிப்பா நாம் தமிழர் கட்சி அவர் விமர்சிக்கிறார் திரு ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல. அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு ரிப்போர்ட்டர் கிட்ட கத்தனார் இல்ல திரு ரஜினிகாந்த், இன்னைக்கு காவல்துறையினரால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது சரி தவறு, அது தப்பான விஷயம் இல்ல சரியான விஷயங்க, காவல்துறை விசாரணை நடக்கட்டும்மாவது திரு ரஜினிகாந்த் பேசியிருக்கணும்ல, அதுவே கராத்தே தியாகராஜன் சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. உடனே ஊடகங்கள் வந்து ரஜினிகாந்த் ஏன் பேசல, ஏன் பேசினாரு, அதே போல ரஜினிகாந்த் பேசினாரா இல்லையான்னு விவாதம் எடுக்கிறாங்கன்ட்டு ஒரு சில ரஜினி ரசிகர்கள் பேசக்கூடியது எங்களால பார்க்க முடியுது. ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்வி, திரு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு ட்விட்டர் பதிவு போட்டுருக்கலாமே. அதாவது வந்து நீங்க கேட்கிற கேள்வியில வந்து நியாயம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஒரு அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய கன்ஷிராம் கட்சியே பாபர் மசூதியா ராமர் கோயிலாங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இஷ்யூக்குள்ள வந்து கருத்து சொல்லலை. ஏன்னா பாபர் மசூதி ராமர் கோயிலுங்க அந்த இஷ்யூ வந்து பாபர் மசூதிங்கிறதுல வந்து முலாயம் சிங் யாதவ் வந்து பெரிய அளவுல ஒரு முஸ்லிம்கள் வாக்கை கவரக்கூடியவராகவும், ராமர் கோயிலுங்க இடத்துல கல்யாண் சிங் வந்து பாஜக சார்பா இந்துக்களின் வாக்களை கவரக்கூடியவராட்டும் இருக்கிறாங்க. சோ அந்த இஷ்யூக்குள்ள போய் நாம கருத்து சொல்ல வேண்டியது இல்லைன்னு கன்ஷிராம் நினைச்சாரு. அவருக்கு இஷ்யூவை வந்து கன்ஷிராம் எடுத்து பேசினாரு, எங்களுடைய சமூக பெண்களுக்கு வந்து போதுமான கழிப்பிடங்களே இல்ல, அவங்களுக்கு மறைவான கழிப்பிடங்களே இல்ல, இதுதான் எங்களுக்கு இஷ்யூ, பாபர் ராமர்லாம் எங்களுக்கு இஷ்யூ இல்ல. அந்த இடத்துல வந்து அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை கழிப்பிடம் கட்டணுங்கிற வார்த்தையை சொன்னார். ஆக அவர் இஷ்யூல தான் நிக்க முடியும். ரஜினி வந்து அரசியல் கட்சியே ஆரம்பிக்காதவர், அரசியல் கட்சியே ஆரம்பிக்காதவர் வந்து அரசியல்
இது இஷ்யூ இல்லையா ரஜினிக்கு ஒருவேளை இது இஷ்யூவா தெரியலையா இது பிரச்சனையா இது தேசிய பிரச்சனை மாதிரி இருக்கு சார் சார் இந்திய அளவுல பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாரும் சமூக வலைகளில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார் ரஜினிகாந்த் பேசல சார் ஆனா அவர் பேசினதா கராத்தே தியாகராஜன் தான் சொல்றாரு சார் அரசியல் கட்சி ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் அவங்களே வந்து எல்லாத்தையும் கருத்து சொல்லணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது சொல்லாமல் இருக்கலாம் ஆக ஒரு ரஜினி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப அரசியல் கட்சி அவர் தொடங்கல சார் அவர் கட்சியை தொடங்கல நான் கட்சி அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவரா நான் பாக்கல நாளைக்கு இந்த நாட்டிய சிஸ்டம் அதாவது புரட்சி எழுச்சியை உண்டாக்க சரிங்க சரிங்க என்ன பொறுத்தவரை இந்தியா சைனா இதுல வந்து ஸ்டாலினுக்கு கருத்து தான் ரஜினிகாந்த் கருத்து ஸ்டாலின் கேட்கட்டு ரஜினியா கருத்து சொல்லலன்னு கேட்ட திறந்தாலே இவரை பற்றி எட்டு காலம் பத்து காலம் போடுறீங்களா பத்திரிகைகள் டிவி எல்லாம் சொல்றீங்களேன்னு கேட்கக்கூடிய இடத்துல ஸ்டாலின் கேட்கட்டு ரஜினியா கருத்து சொல்லணும்னு மாதேஸ் கருத்தை வந்து ஸ்டாலின் கேட்கட்டு உடனே ரஜினி பதில் சொல்வார் இல்ல சார் ஸ்டாலின் கேட்டாதான் அப்ப ரஜினிகாந்த் பேசுவாரு ஸ்டாலினுக்காக தான் ரஜினிகாந்த் அரசியல் பண்றாருன்னு சொல்லுங்க இந்த டிபேட் இதோட முடிச்சுக்கலாம் ஸ்டாலினை எதிர்க்கதான் ரஜினிகாந்த் கேட்ட திறந்தாலே டிவியில விவாதம் நடத்துறாங்க எட்டு கால செய்தி போடுறான்னு சொல்ல ஸ்டாலின் இதுல வந்து ஏன் கருத்து சொல்லல ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை கேட்கட்டா நீங்க ஸ்டாலின் முதல்ல அதை கேட்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ரஜினி கருத்து சொல்லுவாரு நிச்சயமா என்னோட பதில் என்னன்னா ஸ்டாலினுக்கு கருத்து தான் இந்தோ சைனா இதுலயும் ஸ்டாலின் கருத்தா ரஜினிகாந்த் கருத்து இதுலயும் ஸ்டாலினுக்கு கருத்தா ரஜினிகாந்த் கருத்து நான் கருதுறேன் ரஜினிகாந்த் ஸ்டாலின் கேட்டா உடனே சொல்லிடுவார் சரி கேட்ட திறந்தாலே எட்டு பக்க காலம் நியூஸ் வருதுன்னு ஸ்டாலின் வருத்தப்பட்டாரு ஸ்டாலினை கேட்க சொல்லுங்க ரஜினிகாந்த் பேச வைக்கிறேன்னு சொல்றீங்க என்னுடைய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி நான் ஒரு ஊடகவியலாளரா ஒரு நெறியாளரா நான் கேட்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்ப நான் வந்து ஒரு ரொம்ப உக்கிரத்துல ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு ஐயா நீங்க தூத்துக்குடி போய் வந்திருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க அதே போல காவேரி பிரச்சனையா இருக்கட்டும் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கேட்கறது வந்து காவல்துறை சீருடை பணியாளர்கள் அடிச்சா தப்புங்க அது தப்பு அடுத்த கேள்வியை கேளு அப்படின்னு சொன்னார்ல இன்னைக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு சார் அதற்கு ரஜினிகாந்த் பேசலன்றதுதான் நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட ரஜினிகாந்த் ஏதாவது கருத்தை பதில் பண்ணியிருக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து இந்தியா சைனா இது சம்பந்தமா ரஜினியா கருத்து சொல்லலன்னு கேட்கலையே அது பெரிய பிரச்சனை இல்லை அதுல ஏன் கேட்கல ஸ்டாலின் வந்து மோடியோட இது முழுக்க சரின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு ஸ்டாலினோட அந்த கருத்து வந்து மோடியால மிகப்பெரிய அளவுல வரவேற்கப்படுது ஜே பி நட்டா வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஒரு ஆயுதமா பயன்படுத்தி காங்கிரஸ கார்னர் பண்றாரு பெரிய லெவல்ல இன்னைக்கு அதோட பின்விளைவா வந்து தமிழக அரசியல எவ்வளவோ நடக்குத பாரத் நெட்டு கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்ட் ஓபன் பண்ணும்போது தடுக்கப்படுது தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து இந்த இஷ்யூல கனிமொழி ஸ்கோர் பண்ணிட்டாங்க பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணிட்டாங்க களத்துல நின்னு ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதோட குட்டியில் வந்து திமுகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது ஆக இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூவாட்ட ஆக்குனது ஆயிடுச்சு அதுல வந்து அரசியல் ரீதியான ஸ்கோரர் வந்து திமுக குறிப்பா கனிமொழியோட பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல இருக்குது ஆக இந்த இஷ்யூவை வந்து நீங்க மேலும் பெருசாக்கும் போது வந்து அது ஆளுங்கட்சிக்கு எதிராட்டும் திமுகவுக்கு ஆதரவாட்டம் இருக்கும் போது அந்த இஷ்யூக்குள்ள ரஜினியா கருத்து சொல்லலன்னு நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க கருத்து சொல்றது அவரோட விருப்ப வெறுப்ப சார்ந்தது அவர் வந்து கணக்கிட்டு இப்ப கூட சொல்லியிருக்கலாம் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய கலகத்துல சொல்லியிருக்கலாம் அது நமக்கு தெரியாது இந்தியா சைனா இது சம்பந்தமா ரஜினியா கருத்து சொல்லலன்னு கேட்கல சார் நிச்சயம் கேட்போம் சார் என்னுடைய கேள்வி அதாவது நீங்க சொல்றீங்க ரொம்ப அரசியல் சார்ந்து நுட்பமா சொல்றீங்க கனிமொழி ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க அந்த நிலையில ரஜினிகாந்த் எப்ப ஸ்கோர் பண்ண போறாரு எப்ப தன்னுடைய கணக்கை ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நான் கேள்வி வைக்கிறேன் ஆனா நீங்க அதற்கான பதிலையே சொல்ல மாட்டேன்றீங்க திரு ரஜினிகாந்த் பேசுவாரா பேச மாட்டாரா அரசியல் கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா அப்படின்ற பல கேள்விகள் இன்னும் மர்மமா இருக்கு ஆனா நீங்க சொல்றீங்க இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் அவர் ஆகஸ்ட்ல கட்சி தொடங்குறதா இருந்தாருன்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரிய மாட்டேந்தே அப்படின்றதுதான் சார் என்னுடைய கேள்வி மாதேஷ் சீயிங் இஸ் பிலிங்னு நான் சொல்லிட்டேன் யானையை பார்த்த பார்வையற்றவர் போல் பார்க்காண்டான்னு சொல்லிட்டேன் சந்தோஷமா இருங்க மாதேஷ் அவர் கட்சி தொடங்க மாட்டாருன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை மாதேஷ் அவர் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல வருவாரு பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல அடிச்சு தூக்கிட்டு போவாரு மாதேஷ் சமூக நீதி சூறையாளர பெருச்சாலியை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிருவாரு மாதேஷ் பொறுத்திருந்து பாருங்க அவர் ஏற்கனவே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவரை சார்ந்தவர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா ஒரு டீட்டெயில வந்து ஒரு ஏஜென்சி மூலமா அவரே கொடுத்திருக்கிறாரு அவரை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறாங்க திமுகவுக்கு 53% ஓட்டுல திமுக ஓட்டு வந்து ஒரு 40% ஓட்டு இருக்கும் காங்கிரஸுக்கு எல்லாம் ஒரு 3-4% ஓட்டு தான் இருக்கும்
விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் புரூடு ஓட்டெல்லாம் ரொம்ப கம்மி, அப்ப 40% ஓட்டு திமுக ஓட்டுன்னு தான் நம்ம அவர் அங்கீகரிக்கிறாரு. அதுல வந்து திமுகவுக்கு வாக்களித்தவங்க யாரு, அவங்களுக்கு திமுகவுல என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறது வந்து ஒரு புள்ளிவரத்தை எடுக்க சொல்லியிருக்கிறாரு. சற்றும் சிந்திக்காத திரு திருமாவளவன் என்னைக்கு ஊரடங்கு போட்டதோ அன்றைய நாள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் இன்னமும் இந்த நேரமும் கூட ஜூம் ஆப் மூலமா வீடியோ கான்பரன்சிங்ல அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரோடு பேசி கொண்டிருக்கிறார், நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் திமுக பிரமுகர் அல்ல, கூட்டணி கட்சி தான். அவரு அதிமுக கூட்டணியில இருந்திருக்கிறாரு, ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டிருக்கிறாரு, ராமதாஸ் கூட கூட்டணியில இருந்திருக்கிறாரு. அளவுக்கு இல்ல, ஓட்டு கம்மின்னு சொன்னீங்கல்ல, ஓட் பேங்கிங் கம்மின்னு நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். அவரு வெற்றி வீரரா இருக்கிறாருங்கிறதுல நான் மறுக்கல. அவரு வந்து வெற்றி வீரர், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவருக்கு எதிராக இவ்வளவு வன்மத்தோட செய்தி பரப்பப்பட்டவங்க தான் 2 MP ஜெயித்திருக்கிறாரு, வெற்றி வீரரா இருக்கிறாருங்கிறதுல மாற்றம் இல்ல. வாக்கு வங்கிங்கிறது புரூடு வாக்கு வங்கி தான் நான் பேசுறேன். அதுல வந்து திமுகவுக்கு வந்து 33% எடுத்தாலும் 40% ஓட்டு திமுக ஓட்டுன்னு நான் சொல்லும் போது வந்து காங்கிரஸ் வந்து எடுத்த ஓட்டோட காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி 3-4% தான் இருக்குங்கிறத நான் சொல்லித்தான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கும் வந்து அந்த வாக்கு வங்கி கிடைச்சதுன்னா திமுக 2 சீட்டு கொடுத்தனால வந்த வாக்கு வங்கி, ஜெயலலிதா 1 சீட்டு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. திமுகவுக்கு வந்து இன்னைக்கு உள்ள 40% வாக்கு வங்கி இருக்கும். இதுல திமுகவை நடத்துறது யாரு, திமுகவுல யாரு இருக்காங்கன்னு கேட்டா ஓட்டு போட்ட 80% மக்களுக்கு திமுக அரசியல் அதிகாரம் கொடுக்கல கட்சியிலும் இதுலங்கிற ஒரு புள்ளி ஓரத்தை வந்து தெளிவா வந்து ஒரு டீம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரஜினி வந்து தன்வசப்படுத்தி திமுகவுக்கு ஓட்டு போட்டும் திமுகவுல எந்த பிரயோஜனமும் கிடையாத அந்த திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய 80% ஓட்டர்களை எப்படி கையில எடுக்கணுங்கிற வீதம் எல்லாம் ரஜினிகிட்ட இருக்கத்தான் செய்யுது. அது தெரிஞ்சனாலதான் சொல்றேன், இப்ப வந்து ரஜினி வரமாட்டாரு பிரச்சனை இல்லைன்னு நீங்க சந்தோஷப்படக்கூடியவங்க சந்தோஷப்படுங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ரஜினி வர்றதோட நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், ரிசல்ட் வர்றதோட சந்தோஷப்பட்டுக்கலாம். அது உங்களை யார் தடுக்கிறா, நல்லா சந்தோஷப்படுங்க. எஸ் சார், ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்துல கிட்ட சென்னையில இருந்து 300-400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சாத்தான்குளம் இஷ்யூக்கே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசலையே அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஆனா நீங்க இந்து சீனா விஷயத்துக்கே பேசலையா அப்படின்னு திரு ரஜினிகாந்துக்கு நீங்க கேள்வி வைக்கலன்னு கேக்குறீங்க. நம்ம பக்கத்துல நடந்ததுக்கே திரு ரஜினிகாந்த் பேசினாரா அப்படின்றது எங்களால திரு கராத்தே தியாகராஜன் சொல்லிதான் தெரிந்துக்க முடியுது அப்படின்ற ஒரு முறையிலதான் நான் வந்து இந்த கேள்வியை நான் பதிவு செஞ்சேன். உண்மையான ஒரு கேள்வி திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட வருத்தப்பட்டிருக்க வேண்டியவர், வேதனைப்பட்டிருக்க வேண்டியவர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். காமராஜர் வரலாற்றை பேசக்கூடியவர், தாலிங்க நாடு வரலாற்றை பேசக்கூடியவர், அவர் வழிவந்தவர் வந்து சாத்தான்குளம் இஷ்யூக்கு வந்து திரு ரஜினிகாந்த் பேசியிருக்கணும், அவர் ஏதேனும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கணும் நீங்க எதிர்பார்த்திருக்க வேண்டியது. ஆனா வந்து தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டார்கள் எதிர்பார்ப்பு, ஆனா கராத்தே தியாகராஜன் அவர்கள் சொல்லி அவர் பேசினார் என்பது வந்து எங்களுக்கு தெரிய வருது. திரு ரஜினிகாந்த் வரட்டும், அவர் அரசியல் களத்துக்கு வரணும், அவர் வந்து 2021 தேர்தலில் அவருடைய சென்ட்ரிக்கு நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய விருப்பம். வரட்டும், ஒரு மாற்றம் பிறக்கட்டும். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, நன்றி. நிச்சயமா அது எல்லாரோட விருப்பமாட்டி இருக்க முடியாது. ரஜினி வந்தா யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்கும், மக்களுக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறவங்களுடைய விருப்பமா தான் இருக்கும். அப்படி ரஜினி வந்தா நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் விரும்பப்படக்கூடியவங்க, அரசியல் அதிகாரம் இல்லாம அழிந்தி போய் கிடக்கிறவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும்னு நம்பக்கூடியவங்க வந்து மெஜாரிட்டி இருக்கிறாங்க. அந்த மெஜாரிட்டி தான் ரஜினிகாந்துக்கு பலம். பொறுத்திருந்து பாருங்க, சிஸ்டம் மாறட்டும் சார், நாங்களும் அவர் வரட்டும்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.